ஹே கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம மை நேம் இஸ் ஸ்ருதி அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்தை தாங்க பார்க்க போறோம். நம்ம ஊர்ல பெண்களுடைய உடம்ப வச்சு ஒரு பயங்கரமான பிசினஸ் நடந்துகிட்டு இருக்குங்க. உடம்புன்னு சொல்றதை விடவும் வெள்ளையா இருக்கிற பெண்களுடைய தோலை வச்சு இங்க ஒரு பிசினஸ் நடக்குது. அப்படி வெள்ளையா இருக்கிற பெண்கள் எல்லாம் டார்கெட் பண்ணி அவங்களுடைய தோலை எடுத்து இந்த வயசானவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஆபரேஷன் மூலமா திரும்பி அவங்களோட இளமை திரும்ப கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு கும்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வெள்ளையா இருக்கிற நம்ம ஹீரோயினும் அதுல மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது, என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ரொம்ப பரபரப்பா சொல்லியிருக்கிற கதை தாங்க இது. உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம உள்ள கூட்டு போயிடுறேன். என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. ஓபனிங் சீன்லயே கிரண் அப்படின்ற ஒரு டாக்டரை காமிக்கிறாங்க. இவங்க மர்மமான பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட கிரண் பாக்குறதுக்கு இந்தியால இருக்கிற ஒரு முக்கியமான தொழிலதிபர் வந்திருக்காருங்க. அப்படி அவரோட மனைவி இருப்பாங்க. அந்த பிரியாவும் ஏதோ ஒரு பிரச்சனைன்ற மாதிரி நம்ம ஸ்ருதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, அது என்ன பிரச்சனைன்றத பின்னாடி சொல்றேன். இப்ப கீழே இருக்கிற மணியும் கண்ணை எடுத்துக்கிட்டு அவர் வெள்ள சட்டை தானே போட்டிருப்பாரு, அப்படி வெள்ள சட்டையோட கண்ணோடையும் நம்ம ஹீரோயின் ஸ்ருதியோடைய வீட்டுக்கு வராங்க. அந்த நேரத்துல அவங்க ரூம்மேட்டான பிரியா வெளியே போயிருக்க, அங்க இருக்கிற ஒரு இரும்பை வச்சு ஸ்ருதியையும் தாக்குறாங்க. ஸ்ருதிக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்க பதிலுக்கு அங்க இருக்கிற ஒரு பாட்டில எடுத்து வெள்ள சட்டை போட்டிருக்கிற நம்ம மணியையும் அடிக்க, இங்க மணியும் சரிஞ்சு விழறாரு. அந்த இடத்துலயே ரத்த வெள்ளத்துல மிதக்குறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மணியும் இறந்து போறாரு. பயந்து போன நம்ம ஸ்ருதியும் மணியோட பாடிய மேலே கீழே கட்டி போடுறாங்க. அந்த இடத்துல கிளீனா துடைக்கிறாங்க. இப்போதைக்கு பாடிய பாத்ரூம்லயே கொண்டு வந்து வைக்கிறாங்க. மணியோட போனை ஒரு தர்மாகோல்ல சுத்தி பெங்களூர்ல இருக்கிற ஒரு இடத்துக்கும் கொரியர் அனுப்புறாங்க. சோ இந்த கதையை நல்ல கவனமா கேளுங்க. மேபி இதுவரைக்கும் உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா நான் சொல்றத கவனமா கேட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல இதெல்லாம் எதுக்குன்றத ஒன்னு ஒன்னா ரிவீல் பண்றப்போ தரமான ட்விஸ்டுகள் இருக்கோங்க. இப்ப எம்எல்ஏ குருமூர்த்திய காமிக்கிறாங்க. அவரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குற ஒரு டாக்டரை போட்டு பயங்கரமா அடிச்சு அந்த வீடியோவை எப்படி வெளியே லீக் பண்ணலான்ற மாதிரியும் கொடுமைப்படுத்தி அந்த ஹார்ட் டிஸ்க் எங்க வச்சிருக்கன்ற மாதிரியும் கேக்குறாரு. அவருக்கு தெரியலன்னு சொன்னதும் அவரை கொன்னுறாரு. இன்னொரு பக்கம் ஒரு கவுன்சிலரையும் புடிச்சுக்கிட்டு வந்து, ஏண்டா எனக்கு கீழே உனக்கு வேலை கொடுத்தா நான் பண்ற விஷயத்தையே வீடியோ எடுத்து வெளியே ரிலீஸ் பண்றியான்ற மாதிரி கேட்க, அப்பதான் அந்த கவுன்சிலரும் என்ன வீடியோன்னு சொல்றாருங்க. ஆக்சுவலி இந்த எம்எல்ஏ குருமூர்த்தி ஓபனிங் சீன்ல கிரண் சொல்லி ஒரு டாக்டர் வந்திருப்பாங்களே, அவங்க சொல்லி நிறைய வெள்ளையா இருக்கிற பெண்களை புடிச்சு அவங்களுடைய தோலெல்லாம் வித்து பிசினஸ் பண்ணிருப்பாருங்க. அந்த பெண்கள் எல்லாம் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பாரு.
அந்த வீடியோ தான் இப்போ யாரோ வச்சுக்கிட்டு இந்த எம்எல்ஏவை மிரட்டுறாங்க போல. அதை எடுத்தது இந்த கவுன்சிலர் தான் சொல்லி இந்த எம்எல்ஏ சந்தேகப்படுறாரு. ஆனா கவுன்சிலரோ, நான் வீடியோ எல்லாம் எடுக்கல, அன்னைக்கு நான் இந்த அனூர் கால அவகிட்ட வீடியோ கால் பேசியிருந்தேன், அப்ப கட் பண்ணாம பாக்கெட்ல வச்சுட்டேன், அந்த நேரத்துல நீங்க உள்ள கூப்பிட்டீங்க, அப்ப உங்ககிட்ட பேசும் போது அது அவ ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி இப்ப யார்கிட்டயே கொடுத்து மிரட்ட வைக்கிறா போல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் அந்த அனுதான்ற மாதிரியே சொல்ல, இப்ப அந்த கவுன்சிலரையும் இந்த எம்எல்ஏ கொண்டுட்டு அந்த அணு எங்க இருக்கான்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாரு. இங்க நம்ம ஹீரோயின் ஸ்ருதி அந்த வெள்ள சட்டை போட்டுருக்கிற மணிய கொலை பண்ணிட்டு ஊர்ல இருக்கிற தன்னோட வீட்டுக்கும் வந்திருக்காங்க. ஊர்ல வேற அவங்க தாத்தா நம்ம ஸ்ருதிக்கு கல்யாணம் பேசியிருக்க, ஸ்ருதிக்கு அப்பா இல்லைங்க, அம்மா தாத்தா தான் வளர்ப்பாங்க, எனக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு, அதை முடிச்சிட்டு தான் கல்யாணம்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பி திரும்பி ஹைதராபாத்துக்கே வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்ருதி அந்த வெள்ள சட்டை போட்டுருக்கிற மணிய கொலை பண்ணிருப்பாங்கல்ல, அவரோட போனை ஒரு இடத்துக்கு கொரியர் அனுப்பியிருப்பாங்கல்ல, அப்படி அந்த கொரியர் கிஃப்ட் பேக் மாதிரி ஓபனிங் சீன்ல காமிச்ச அந்த டாக்டர் இருக்காங்களே, அந்த டாக்டர் கிரண் கிட்டயும் வந்து சேர, கிரணும் ஒன்னும் புரியாம எம்எல்ஏ கிட்ட எனக்கு இப்படி ஒரு கொரியர் வந்திருக்குன்னு சொல்ல, அவரு குப்பத்தொட்டியில போட்டுட்டு அங்க இருந்து போயிடு, எதுனா வலையா இருக்க போதுன்ற மாதிரியும் சொல்றாரு. அவங்களும் குப்பத்தொட்டியில போடுறாங்க. அப்ப அந்த போனுக்கு ஒரு கால் வருதுங்க, அது நம்ம ஹீரோயின் ஸ்ருதி தான் பண்றாங்க. அது எதுக்கு பண்றாங்கன்னு பின்னாடி பாருங்க. இப்பதான் உங்க குழப்பங்களுக்கும் சந்தேகத்துக்கும் ஒரு விடை சொல்ல போற கதை அப்படியே ஒரு 6 மாசத்துக்கு பின்னாடி போகுது. நம்ம ஸ்ருதி கிராமத்துல இருந்து முதல் வாத்தி ஹைதராபாத்துக்கு எதுக்கு வந்திருப்பாங்கன்னா, ஸ்ருதியோட அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. கொஞ்ச நாள் கூடயே இருந்து அவங்களுக்கு அந்த ஊரு வாழ்க்கைலாம் செட் ஆனதுக்கு அப்புறம் கிளம்பி வந்துடலான்ற மாதிரி தான் ஸ்ருதி அவங்க அக்கா கூட போயிருப்பாங்க. ஆனா அவங்க அக்காவும் மாமாவும் ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாங்க. அதெல்லாம் வீட்டுல இருந்து நம்ம ஸ்ருதி பாக்குறதுனால அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கோங்க. அதனால நம்ம ஸ்ருதியும் ஒரு ஆட் ஏஜென்சிக்கு வேலைக்கு போறாங்க. நம்ம ஸ்ருதி சரண்னு சொல்லி ஒரு பையனை காதலிப்பாங்க, பல வருஷமா காதலிச்சிருப்பாங்க. ஹைதராபாத் வந்ததும் அந்த பையன் உன்ன பாக்குறன்ற மாதிரி சொல்லிருப்பான். ஆனா அவங்க வந்து 2 நாள் ஆகியும் அந்த பையன் பார்க்க வரல. இன்னொரு பக்கம் புதுசா சேர்த்த கம்பெனில வேற நம்ம ஸ்ருதிக்கு அவங்க மேனேஜர் செக்ஷுவலா நிறைய டார்ச்சர் குடுக்கறாருங்க. அப்படி ஒரு டைம்ல தான் நம்ம சரண் இருக்காரு பாத்தீங்களா, ஸ்ருதி காதலிப்பாங்களே, அவரு நம்ம ஸ்ருதியை வந்து பாக்குறாரு. 2 நாளா எங்கடா போன, போன் பண்ணா கூட எடுக்க மாட்டியான்ற மாதிரி ஸ்ருதி கட்ட. 2 நாளைக்கு முன்னாடி கார் ரிவர்ஸ் எடுக்கும் போது ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், நான் ஆக்சிடென்ட் பண்ண கார்ல இருந்தவங்க ஏதோ உமன் பவுண்டேஷனோட பிரசிடென்டா, கேஸ் கொடுத்து ஜெயிலே இருக்க வச்சிட்டாங்க, அதான் உன்னை ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. இப்ப நைட்டு நம்ம ஸ்ருதி கூட அவரும் வெளியே சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு லவ்வர்ஸ் மட்டுமே நைட்டு சமயத்துல ரொமான்டிக்கா இருக்கிறதுக்கு ஒரு சந்துக்கம் கூட்டிட்டு போறாரு. கட் பண்ண நிகழ்காலத்தை காமிக்கிறாங்க. ஊர்ல இருந்து கிளம்புன நம்ம ஸ்ருதி இப்ப திரும்பி ஹைதராபாத்துக்கு வந்து சேர்ற மாதிரியும், இன்னொரு பக்கம் ஒரு தாடிக்காரனை காமிக்கிறாங்க. இந்த எம்எல்ஏ இந்த பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும் இல்ல, அது இந்த தாடிக்காரனோட போன்ல இருக்குங்க. அதை வச்சு அந்த எம்எல்ஏ கிட்டையும் காசு பாக்கலான்னு ஒரு இடத்துக்கு காசு எடுத்துட்டு வர சொல்ல, எம்எல்ஏட ஆளும் அந்த காசை எடுத்துட்டு வர, இப்ப தாடிக்காரனும் அந்த காசை எடுக்கலான்னு வர, அதுக்குள்ள எம்எல்ஏட ஆளு வந்து இந்த தாடிக்காரனை மண்டையிலே அடிச்சு, உனக்கு எப்படிடா எம்எல்ஏட வீடியோ வந்தது, யாரா கொடுத்தா, அந்த அணு எங்கடா இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கும் அங்கிருந்து எம்எல்ஏட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப திரும்பி பிளாஷ்பேக்கு கதை போகுதுங்க. ஸ்ருதியோட பாய் ஃப்ரெண்ட் அந்த லவ்வர்ஸ் ரொமான்ஸ் பண்ற அந்த ஸ்ட்ரீட்டுக்கு கூட்டு போயிருப்பாருல, அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு பொண்ணும் பையனும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதை ஒருத்தன் ஓரமா இருந்து வீடியோ எடுக்கிறாங்க. அதை பார்த்து இவரு தட்டி கேக்குறாரு, ஸ்ருதியும் இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் நம்மளுக்கு கிடைச்சது போன ஜென்மத்து புண்ணியம்னு நினைச்சு அவரு கூடயும் ரொம்ப உண்மையான காதலை பரிமாறிக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப திரும்பி நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க. நம்ம ஸ்ருதி ஹைதராபாத்துக்கு வந்த கையோட ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்டுக்கான நிறைய மெடிசனை வாங்குறாங்க. இப்ப அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய பிளாட்டுக்கு வந்து பார்த்தா பிளாட்டுக்கு கீழே பயங்கர கூட்டமா இருக்குங்க, போலீஸ்காரங்களா நின்னுகிட்டு இருக்காங்க. ஸ்ருதியும் நம்ம அந்த வெள்ள சட்டை போட்ட மணிய கொலை பண்ணது போலீஸுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கே, நம்மள பிடிக்கதான் நிக்கிறாங்களோ, பேசாம ஊர்லயே இருந்திருக்கலாமோன்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. இப்ப போலீஸ்காரங்களும் அந்த இடத்துக்கு வந்து எல்லா பிளாட்டையும் செக் பண்ணியாச்சு, இன்னும் உங்க பிளாட்டை தான் பாக்கலன்னு சொல்லி ஸ்ருதியும் அவங்க பிளாட்டுக்கு கூட்டிட்டு போக, ஸ்ருதி பயத்தோட அந்த பிளாட்டை திறக்க அப்பதான் பக்கத்து வீட்டுல இருந்த பாட்டி நேத்து ராத்திரி திருட வந்து எங்க பிளாட்ல இருக்கிற நகையெல்லாம் திருடிக்கிட்டு போயிட்டான், அதான் போலீஸ் வந்திருக்காங்க, உன் வீட்டுல எதனா மர்மமான விஷயம் நடந்திருக்கான்னு எல்லார் வீட்டையும் செக் பண்ணிட்டாங்க, அந்த திருடன் எங்கேயோ ஒளிஞ்சில்ல, அதான் உங்க வீட்டுல இருக்கான்னு பாக்க வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம கொலை பண்ணி மாட்டல, ஏதோ திருட வந்திருக்கான் போல, இருந்தாலும் பாத்ரூம்குள்ளதானே பணத்தை வச்சிருக்கோம், என்னடா பண்றதுன்ற மாதிரி ஸ்ருதி இன்னும் பயப்படுறாங்க. இப்ப போலீஸ்காரங்க எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டு கடைசியா அந்த பாத்ரூம்குள்ள நுழையலான்னு பாக்க, ஆனா ஸ்ருதி அவங்கள தடுத்து நிப்பாட்டி, என் கூட பிரியான ஒரு பொண்ணு தங்கரா, அவளுடைய இன்னர்ஸ் எல்லாம் அப்படியே பாத்ரூம்ல செதறி இருக்கும், அதனால உள்ள போவாதீங்க, நான் போய் யாருனா இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல எல்லாமே கிளியர்ன்ற மாதிரியும் போலீஸ்காரங்களை போய் சொல்லி அங்க இருந்து அனுப்புறாங்க. போலீஸ்காரங்க அந்த வாசல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஸ்ருதி அந்த பணம் இருக்கான்னு சொல்லி பாத்ரூம்குள்ள வந்து பார்த்தா அங்க அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்குங்க. அவங்க அந்த வெள்ள சட்டை போட்ட மணிய தானே கொலை பண்ணிருப்பாங்க, ஆனா அங்க பிணமா இருக்கிறது என்னவோ அணுன்னு சொல்லி ஒரு பொண்ணை காமிச்சிருப்பான் பாத்தீங்களா, ஓபனிங் சீன்ல இந்த மணியை கூட மிரட்டி இருப்பாங்களே, அந்த பொண்ணு அங்க பிணமா இருக்காங்க. ஸ்ருதி அதுல ரொம்ப பயந்து போய் அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுறாங்க, கத்தி கதற செய்யறாங்க. இப்ப போலீஸ்காரங்களும் அந்த இடத்துக்கு வராங்க, பாத்ரூம்ல இருந்த அந்த அணுன்ற பொண்ணுடைய பிணத்தையும் பாக்குறாங்க. இப்ப அந்த வீட்டுக்கே சீல் வைக்கிறாங்க, நம்ம ஸ்ருதியையும் அரெஸ்ட் பண்றாங்க. நாடெங்கிலும் இந்த கொலை விஷயம் ரொம்ப பரவ
பரபரப்பா பேசப்படுதுங்க. இப்ப இந்த கேஸ விசாரிக்கிறதுக்கு ரஞ்சித் அப்படின்ற ஒரு ஏசிபி வராருங்க. இன்னொரு பக்கம் இந்த எம்எல்ஏ இருக்காரு பாத்தீங்களா, அவரும் பயங்கரமா டென்ஷன் ஆகி அனு என்னுடைய ஆளு, என்னோட சீக்கிரட்ல அந்த அனு கிட்டதான் இருக்கு, அப்படிப்பட்ட அணுவை யாரோ போட்டு தள்ளிருக்காங்க, சோ அவகிட்ட இருந்து யாரோ சீக்கிரட்டை எடுத்திருக்காங்க, எப்படின்னா இந்த கேஸை 24 மணி நேரத்துல கண்டுபிடிங்க, என் பேர் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி ஹோம் மினிஸ்டர் கிட்டயும் சொல்ல, இப்ப போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்கல்ல அது எல்லாத்தையும் லைவா இவங்களும் வீட்டுல இருந்து டிவில பாக்குற மாதிரி ஏற்பாடு பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோயின் ஸ்ருதிக்கு இப்படி ஆனதுல இங்க நம்ம ஹீரோயின் ஸ்ருதி அரெஸ்ட் ஆகி ஸ்டேஷன்ல இருக்கிறத கேள்விப்பட்டு நம்ம ஸ்ருதியோட அம்மாக்கு மயக்க வந்து ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணப்படுறாங்க. ஸ்ருதியோட மாமா இருக்கார்ல, அக்காவை கட்டிருப்பாரு, அவரு தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாரு. போலீஸ்காரங்க முதல் கட்டமா சிசிடிவிய செக் பண்ண ஸ்ருதியோட பிளாட்டுக்கு கீழே நம்ம அனு வந்து நிக்கிற மாதிரியும், அனு வெள்ள சட்டை போட்டுருக்கிற ஒருத்தர் மேல கன்னை வச்சு மிரட்டுற மாதிரியும், அவங்க அங்க இங்க போயிட்டு வர மாதிரியும் சில ஃபுட்டேஜஸ் இருக்குங்க. இப்ப முதல்ல நம்ம ஸ்ருதியோடைய ரூம்மேட் பிரியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்டயும் இது குறித்து விசாரிக்க, நான் ரெண்டு நாளா ஊர்ல இல்ல சார், ராத்திரி 11:30 தான் வீட்டுக்கு வந்தேன், அதுக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்கு சார்ன்ற மாதிரியும் அவங்க சொல்ல, இன்னொரு பக்கம் ஓபனிங் சீன்ல வெள்ள சட்டை போட்டிருந்த மணி அப்படின்ற ஒருத்தனை சொல்லிருப்பான் பாத்தீங்களா, நம்ம ஹீரோயின் கூட கொன்னிருப்பாங்களே, அந்த மணி இன்னும் சாகலைங்க, ஒரு பப்ல உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கான், இவனைதான் நம்ம ஹீரோயின் கொண்டுட்டாங்களே, எப்படி இவன் சரக்கடிக்கிறான், அடி கூட படலையான்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. இப்ப அந்த மணியையும் போலீஸ்காரங்க அங்கிருந்து அடிச்சு இழுத்துட்டு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ காமிக்கிறாங்க, அதுல அந்த மணி பிளாட்டுக்கு கன்னோட போனதையும் பதிவாயிருக்குங்க. இப்ப அந்த மணி கிட்டையும் அன்னைக்கு என்ன நடந்தது, நீதான் அந்த அணுன்ற பொண்ணை கொலை பண்ணியா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. எனக்கு அந்த அணுவை தெரியும் சார், ஆனா நான் அவளை கொலை பண்ணல, அணுவை எப்படி தெரியும்னு கேட்கும் போதோ அணு கிட்ட நான் காசு கடன் வாங்கியிருந்தேன், அந்த கடனை கேக்குறதுக்காக அணு என்கிட்ட திரும்ப வந்தாங்க, காசு இல்லைன்னு சொல்லி என்னோட காரை புடுங்கிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படியோ காசை ரெடி பண்ணி அவங்க கிட்ட காரை திரும்ப வாங்க போனா அப்பா அவ என்கிட்ட ஒரு டீல் சொன்னா சார், இதாங்க ஓபனிங் சீன்ல நடந்திருக்கும், அவங்க என்ன டீல் சொன்னாங்கன்னு ஓபனிங்ல சொல்லிருக்க மாட்டாங்க, இப்ப இவர் சொல்லுவாரு, அழகான ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற வெள்ளையா இருக்கிற ஒரு பொண்ணை நீ காதலிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த அணு சொல்லிருப்பாங்க, உனக்கு 1 வருஷம் டைம் கொடுக்கறேன், அந்த பொண்ணை காதலிச்சு நம்ப வச்சு உனக்காக அவ என்ன வேணா செய்வான்ற அளவுக்கு அவளை ஆக்கி அவளை எங்க கிட்ட ஒப்படைக்கணும், அப்படி ஒப்படைச்சனா 1 வருஷத்துக்கு தேவையான ட்ரக்ஸ் உனக்கு கொடுக்கறேன்ற மாதிரி அந்த அணுவோட டீலா இருக்கோங்க, அப்படி அந்த அணு சஜஸ்ட் பண்ண ஒரு பொண்ணு தான் தேவயானி, இவரும் அந்த தேவயானிய காதலிக்கிற மாதிரி காதலிச்சு நடிச்சு ஒரு கடத்துல அணு கிட்டையும் ஒப்படைச்சிருப்பாங்க. அணு கிட்டையும் அந்த பொண்ணை வச்சு என்ன பண்ண போறன்ற மாதிரி கேட்க, அது உன்னோட பிசினஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு அவங்க போயிருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த மணி ஊர்ல இருந்து அவங்க அப்பா வந்தாருன்னு சொல்லி கார்ல கூட்டிட்டு வரப்போ ரோட்ல உங்க கார் முன்னாடி வந்து ஒரு பொண்ணு தெரியாம விழுந்திருப்பாங்க, மணியும் டென்ஷன் ஆகி பார்த்து வர மாட்டியாமான்ற மாதிரி கேட்கும் போதுதான் அந்த பொண்ணோட உடம்பு ரொம்ப மோசமா இருக்குங்க, அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற தோல்களை மொத்தமா யாரோ எடுத்திருப்பாங்க, அந்த பொண்ணை உத்து பார்க்கும் போதுதான் தெரியுது இவர் காதலிச்சு ஏமாத்தினார்ல அந்த தேவயானிக்குதான் இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லி அந்த பொண்ணையும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு இவங்க சேக்கறாங்க. மணியோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவருதான் டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு கேக்குறாரு, ஆனா தன்னோட பையனால தான் இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு அவருக்கு தெரியாதுங்க. இங்க நம்ம மணி இருக்காரு பாத்தீங்களா, அவரும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி நேரா இந்த அணுக்கு கால் பண்ணி உன்னை மீட் பண்ணனும் அப்படின்ற மாதிரியே சொல்ல, அப்பதான் நம்ம அணு நம்ம ஹீரோயினுடைய பிளாட்டுக்கு கீழே இருக்காங்கன்ற மாதிரி அவருக்கு தெரிய வருது. இவர் அந்த இடத்துக்கு போயிருப்பாரு, சரி இவருக்கு இந்த அணு மேலதாங்க கோவம் இருக்கும், இப்படி அநியாயமா அந்த பொண்ணுடைய தோலெல்லாம் எடுத்துக்கிட்டிய, இதுக்காக தான் என்ன காதலிக்க சொன்னியா, அந்த பொண்ணு பாவமா படலையா, நீயும் ஒரு பொண்ணு தானன்ற மாதிரி எல்லாம் கேட்க, என்னோட வேலையை நான் பார்த்தேன், அந்த வேலையை நான் பார்க்கலன்னா என்ன கொண்டுடுவாங்க, சோ இந்த மாதிரி முன்னாடி வந்து கேள்வி எல்லாம் கேட்கற வேலை வச்சுக்காத, அப்படி கேட்டனா நான் உன்னை கொண்டுடுவேன்ற மாதிரி அவங்க நம்ம மணி மேல கண்ணை வச்சு மிரட்டுவாங்க, இதெல்லாம் தான் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்கும். அப்ப மணிக்கு பயங்கர கோவம் வந்து அவர் கையில ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டு இந்த அணுவை கொல்லலான்னு ஒரு கோவத்துல போக, அதுக்குள்ள கார்ல இருந்த அணு எங்கேயோ போயிருப்பாங்க, வாட்ச்மேன் கிட்ட கேட்கும் போதோ 501 ரூமுக்கு போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, அவரும் மேல போய் பார்த்தா அந்த ரூம் பூட்டி இருக்க, இவர் அதே கோவத்தோட அங்க இருந்து கிளம்பி இருப்பாருங்க. சோ இதுதான் நடந்ததுன்ற மாதிரி போலீஸ் கிட்டயும் வாக்குமூலம் கொடுக்கறாரு. இப்ப ரெண்டு விஷயம் இருக்குங்க, ஒன்னு அந்த அணுவை யாரு கொன்னது, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஓபனிங்ல ஒரு வெள்ள சட்டையை கொண்டிருப்பாங்களே அந்த வெள்ள சட்டை யாரு, இது ரெண்டும் தான் இப்ப நான் கிளியர் பண்ண போறேன். இப்ப நம்ம ஹீரோயினை ஜெயில இருந்து ஜாமீன் எடுக்கிறதுக்காக அவங்களுடைய மாமாவும் அக்காவும் வந்திருக்க, விசாரணை முடிச்சதுதான் அனுப்புவோன்ற மாதிரி போலீஸ்காரங்களும் சொல்ல, அப்படி நம்ம ஹீரோயின் ஸ்ருதி கிட்ட போலீஸ்காரரு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஸ்ருதி உண்மையை சொல்றாங்க, அந்த ஆட் ஏஜென்சில வேலை பார்த்து நிறைய நைட் ஷூட் போவாங்க, பெரும்பாலும் நைட்டு வீட்லயே அவங்க தங்க மாட்டாங்க, ஒரு நாள் நைட் அவங்களுக்கு ரொம்ப தலைவலிக்க பாதிலேயே வீட்டுக்கு வரலான்னு வராங்க. அப்போ அவங்களுடைய வீட்டு கதவு, அதை தனியா பிளாட் எடுத்துருப்பாங்களா, அந்த பிளாட் கதவே திறந்துருக்கோங்க, இவங்க பயந்து போவாங்க, உள்ள வந்தா யாரோ படத்தை ரொம்ப வால்யூமா வச்சிருப்பாங்க, என்னதான் இதுன்னு சொல்லிட்டு அவங்க ரூமையும் திறந்து பார்த்தா அந்த ரூம்ல இவங்க ரூம்மேட் பிரியா இருக்காங்கல்ல, அவங்களும் நம்ம ஸ்ருதி ஹீரோயின் உயிருக்குயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சரண் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான்ல, அவனும் ஒன்னா நெருங்கி இருக்காங்க. இப்படி அநியாயமா நம்மளுக்கு தெரியாம அஃபேர் வச்சிருக்காங்களேன்ற மாதிரி ஹீரோயின் துடிச்சு போனதுக்கு அப்புறம் தான் அங்கேயே அவங்களுக்கு இன்னொரு உண்மை தெரிய வருதுங்க. இந்த சரண் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தாங்க டபுள் கேம் விளையாடி இருக்கான், நம்ம ஹீரோயினையும் லவ் பண்ணிக்கிட்டு அவங்க ரூம்மேட் பிரியாவை
எல்லாத்தையும் லவ் பண்ணிக்கிட்டு அந்த பிரியா கிட்ட நம்ம ஹீரோயின் அந்த சரணுடைய கசின்ன்ற மாதிரி போய் சொல்லி நம்ம லவ் மேட்ரு உங்க அதனால லவ் மேட்ரு என் கசின் நம்ம ஹீரோயின் சுருதி கிட்ட சொல்லிடாதீங்கன்ற மாதிரி அந்த பிரியாவை ஏமாத்தி வச்சிருப்பான். இத சொல்றதையும் நம்ம ஹீரோயின் சுருதி எல்லாம் கேட்டுறாங்க. அந்த இடத்துல இருந்தும் அமைதியா கிளம்பிடுறாங்க. இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க. இந்த கதையை இந்த போலீஸ்காரர் கேட்டுக்கிட்டே இருக்கும் போதுதான் அந்த மணி இருக்காமல அத ஒரு பொண்ணு கூட ஏமாத்தி கடைசியில அணுவ கொல்ல போய் கொல்லாம வந்திருப்பானே, அந்த மணியோட அப்பா என் பையன் நல்லவன் சொல்லிட்டு வந்திருக்காராம். இப்ப அவர் அப்பா கிட்டயும் வந்து உங்க பையனோட யோகிதா என்ன, உங்க பையன் ஒரு பொண்ணையே ஏமாத்திருக்கான், அந்த தேவயானி பொண்ணுக்கு ஸ்கின்னு போனதுக்கு காரணமே உங்க பையன் தான்ற மாதிரிலாம் போலீஸ்காரு அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் போட்டு உடைக்க அவருக்கு நெஞ்சு வழியே வந்துருதுங்க. இப்படிப்பட்ட பையனா நம்மளுக்குன்ற மாதிரி துடிச்சு போறாரு. இப்ப திரும்பி நம்ம ஹீரோயின் சுருதி கிட்ட வந்து அந்த கதையை கண்டினியூ பண்ண சொல்ல, இப்ப அடுத்த நாள் காலையில அவங்களும் தன்னுடைய வீட்டுக்கு கேஷுவலா போயிருக்காங்க. அப்படி அவங்க ரூம்மேட் பிரியா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க. அந்த சரண் என்னையும் லவ் பண்ணி ஏமாத்திருக்கான், உன்னையும் லவ் பண்ணி ஏமாத்திருக்கான்ற மாதிரிலாம் சொல்ல அந்த பிரியா பயங்கரமா கோவப்பட்டு அந்த சரணை கொன்னுடணும், இந்த மாதிரி எத்தனை பொண்ணுகளை அவன் ஏமாத்திருப்பான் அப்படின்ற மாதிரியே சொல்ல, அவனை கொல்லணும்னு நினைச்சா நேத்து ராத்திரியே நான் கொன்னிருப்பேன், அவனுக்கு நான் வேற ஒரு விஷயம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், முதல்ல இந்த விஷயத்துல இருந்து நம்ம ரெண்டு பேருமே வெளியே வருவோம், இப்ப 11 மணிக்கு எனக்கு பிளைட் இருக்கு, எங்க ஊருக்கு வேற போக வேண்டி இருக்கு, நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சுருதியும் கிளம்ப இன்னொரு பக்கம் நம்ம பிரியாவும் வேலைக்கு கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் சுருதியும் வீட்டுல எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு அப்படியே கேப் பிடிக்கலான்னு வெளியே வந்தா வீட்டு வாசல்ல அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த அந்த சரண் வந்து நிக்கிறாங்க. ஆக்சுவலி அவன் தாங்க வெள்ளை சட்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கான், உள்ள வந்து கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம சரண் மேல ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் பயங்கர கோபத்துல இருப்பாங்கல்ல, அதெல்லாம் அடக்கிக்கிட்டும் இருக்காங்க. ஆனா இந்த சரணுக்கு தெரிஞ்சிருக்குங்க, நேத்து ராத்திரியே நீ வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பாத்துட்ட கேட்டுட்டேன்னு எனக்கு தெரியும், என்கிட்டயே பிளான் பண்ண பாக்குறியா, உன்ன நான் 2 வருஷமா காதலிச்சது எதுக்காக தெரியுமா, உன்ன மாதிரி அழகா வெள்ளை ஸ்கின் இருக்கிற பொண்ணை மார்க்கெட்ல கொண்டு போய் வித்தனு வைய நிறைய காசை பாக்கலாம், அதுக்காக தான், சோ எவ்வளவு நாள் காதலிச்சது அதுக்காக தான், இப்ப இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போக வந்ததும் அதுக்காக தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாம் மீறவும் வராரு. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் போதையில இருக்கும் போதும் அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிருப்பாருங்க, அத ஒரு வீடியோவும் எடுத்து வச்சு இந்த வீடியோ வெளியே போகாம இருக்கணும்னா உன்னோட ஸ்கின்ன கொடுக்கறதுக்கு நீ ஒத்துக்கணும், இல்லனா வெளியே லீக் பண்ணிடுவேன்ற மாதிரியும் மிரட்டுறாரு. இப்ப இவங்களுக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தாங்க, ஒன்னு அவங்க ஸ்கின்ன கொடுக்கணும், இல்லனா இந்த சரணை கொல்லணும். அப்படி ஒரு துணியை அவர் கழுத்துல சுத்தி சரணையும் கொல்ல பார்க்க அந்த சரணும் நம்ம ஹீரோயினை ஒரு இரும்பெடுத்து தாக்க அட்லீஸ்ட் ஒரு பாட்டில் எடுத்து இந்த சரணோட மண்டையை தான் நம்ம ஹீரோயின் உடைச்சிருப்பாங்க. அதுல இந்த சரண் மயக்க போட்டு விழுந்திருப்பாரு, அவனோட கையும் காலையும் கட்டி நேரா கொண்டு வந்து பாத்ரூம்லயும் நம்ம ஹீரோயின் போட்டிருப்பாங்க. அப்புறம் சரணோடைய போனை எடுத்து அந்த மெமரி கார்டில் இருக்கிற அவங்க வீடியோவையும் டெலிட் பண்ணிட்டு இப்ப சரணோட போன்ல சிம் கார்டு இருக்குல்ல, அந்த சிம் கார்டை மட்டும் எடுத்து வேற ஒரு ஊருக்கு சரண் வந்த உடனே ஒருத்தங்கிட்ட போன் பேசிக்கிட்டே ஒரு அட்ரஸ் நோட் பண்ணிருப்பான், அந்த அட்ரஸுக்கு கொரியர் அனுப்புவாங்க. இதை கேட்கிற போலீஸ்காரங்களும் அப்ப நீ அந்த சரணை கொல்லலையா, அப்ப அந்த இடத்துல அணு எப்படி செத்து கிடந்தான்ற மாதிரி கேட்கும் போதும் அதான் எனக்கும் புரியல, நான் சரணை கொல்லவே இல்ல, அடிச்சு அவன் என்ன ஏமாட்டினதுக்கு 2 நாள் அவனை அடைச்சு வைக்கணும்னு சொல்லிதான் அடைச்சு வச்சேன், ஆனா அவருக்கு உயிர் இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி அங்க அணு வந்தா என்ன ஆச்சுன்னு எனக்கும் புரியலன்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீ சரணை அடிச்சது 7:30 மணிக்கு, ஆனா கீழே பார்க்கிங்ல வந்து காரை எடுத்தது 8:30 மணிக்கு, 1 மணி நேரம் என்ன பண்ணன்னு கேட்கும் போதும் அப்பதான் இன்னொரு சம்பவத்தையும் சொல்றாங்க. அவங்க சரணை அடிச்சதுக்கு அப்புறம் அவர் உடம்பெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கும் போதும் யாரும் காலிங் பெல் அடிப்பாங்க, நம்ம ஹீரோயின் வர கதவை லாக் பண்ணிருக்க மாட்டாங்க, எதிர் வீட்டுல இருக்கிற தாத்தா தாங்க, என்ன ஏதுன்னு கேட்கும் போதும் எதிர் வீட்டு பாட்டியால நடக்க முடியாம வழுக்கி விழுந்துட்டாங்களாம், அதனால அவங்கள பாத்ரூமுக்கு கூட்டு போக சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஹீரோயினுக்கு அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கதவை லாக் பண்ணாம ஜஸ்ட் சாத்திட்டு அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணி பாத்ரூம்லயும் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு டிரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இந்த ரூமுக்கு வந்திருப்பாங்க. மேபி அந்த நேரத்துலதான் வேற எதனா ஆளு உள்ள வந்திருக்கலாம், மேபி நீங்க சொல்ல அணுவும் அப்ப உள்ள வந்து எதனா ஆயிருக்குமோன்ற மாதிரி ஹீரோயின் சந்தேகப்பட போலீஸுக்கும் அதே சந்தேகம் இருக்குங்க. இதை எல்லாத்தையும் லைவா வேற இந்த எம்எல்ஏவோ ஹோம் மினிஸ்டரோ கவனிக்கிறாங்க. இதுக்கு மேல ரொம்ப விசாரிச்சா நம்மளோட பேர் வெளியே வந்துட போதுன்ற மாதிரி எம்எல்ஏவும் பயந்து அந்த சரண் தான் இந்த அணுவை கொலை பண்ணிட்டு அந்த டப்புல போட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான், ஏன்னா சரணை தான் ஹீரோயின் சுருதி கொலை பண்ணலன்னு சொல்றாள், சோ அவன் மேல கேச போட்டு கேச இழுத்து மூடுங்கய்யா அப்படின்னு கமிஷனர் கிட்டயும் உத்தரவிடுறாரு. இங்க ஒரு வழியா நம்ம சுருதியையும் கொலை பண்ணல அவங்க, அதனால வெளியே விட்டுறாங்க. அவங்க அக்கா கூடிய மாமா கூடிய அவங்களும் வீட்டுக்கு போறாங்க. ஆனாலும் நம்ம சுருதி வீட்டுல இருக்காம அவங்களோட பிளாட் இருக்கும்ல அங்க சில முக்கியமான ப்ராஜெக்ட் ஃபைல்லாம் இருக்கு, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப அவங்க மாமாவும் தானும் கூட வரேன்ற மாதிரி சுருதி கூட கிளம்பி போறாரு. இப்ப இந்த ரஞ்சித் என்ற போலீஸ்காரரும் கமிஷனர் கிட்ட வந்து அந்த சரண் சைக்கோபாத், அதனால தான் கேஸ க்ளோஸ் பண்ண முடியாது சார், அந்த சரணுக்கும் பின்னாடி அந்த அணுவுக்கும் பின்னாடி ஒரு மாஃபியா இருக்கு, இந்த மாதிரியான கொலைகளும் இது எல்லாமே நடக்கிறது ஸ்கின் டிரேடிங்காக தான், நம்ம அந்த மாஃபியாவை மட்டும் கண்டுபிடிக்கலன்னா அவங்க இந்த ஸ்கின் டிரேடிங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இது மூலமா
பல பெண்கள் பாதிக்கப்படலாம், ஆல்ரெடி பலாயிரம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரியே சொல்ல, நீங்க எப்படி சரண்க்கும் அணுக்கும் பின்னாடி யாரோ இருக்கீங்கன்ற மாதிரி சொல்றீங்க? முதல்ல அணுக்கு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம அணுவும் சரணும் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேருமே கூட்டாளிகள், சேர்ந்துதான் இந்த ஸ்கின் பிசினஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் நம்ம ஹீரோயின் ஸ்ருதியையும் அவங்க ரூம்மேட் பிரியாவையும் கடத்தலான்னு அந்த பிளாட்டுக்கு ஒன்னாதான் வந்திருப்பாங்க. சரண் பிளாட் மேல இருக்கும் போதும் கீழே, அதனால்தான் அணு வெயிட் பண்ணிருப்பாங்க. அந்த நேரத்துலதான் அணு கிட்ட இந்த வெள்ள சட்டை போட்ட மணி இருக்காருல, அவரு வந்து பேசிருப்பாரு. அந்த மணி அணுவை கொலலான்னு கன் எடுக்க போற டைம்ல அணு இந்த சரண் காணணும் சொல்லி அந்த பிளாட்டை நோக்கி போயிருக்கணும். பிளாட்டுக்குள்ள சரண் மயங்கி இருக்கிறத பார்த்து அங்க இருக்கிற கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கணும். ஹீரோயின் ஸ்ருதி அந்த சரணை ஒரு இடத்துல கட்டி வச்சதுக்கு அப்புறம், ஸ்ருதி அந்த வீட்ல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் கபோர்ட்ல இருந்த அணு வெளியே வந்து சரணை காப்பாத்திருக்கணும். இப்படி அநியாயமா ரெண்டு பொண்ணுங்களையும் கோட்டை விட்டுட்டேன்னு சொல்லி சரணுக்கும் அணுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் வந்திருக்கணும். சரண் கோவக்கார, அணு காசுக்காக என்ன வேணா பண்ணுவா. இந்த கான்வர்சேஷன் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல இந்த சரண் அணுவை அடிச்சிருக்கணும். அதுலதான் அணு இறந்திருப்பான். சரணும் அந்த பாடிய ஒரு ஓரத்துல அதே பாத்ரூம் டப்புல வச்சுட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம அங்க இருக்க சில தடயங்களை மறைக்கிறதா சொல்லி அது மூலியமாவும் தடயத்தை விட்டு மாட்டிக்கிட்டு அந்த பிளாட் முன்கதவு வழியா வந்தா தெரிஞ்சிடும் சொல்லி பின்னாடி குதிச்சிருக்கான். அதுவும் சிசிடிவில ரெக்கார்டா இருக்கு. சோ இந்த சரண் தான் அணுவை கொலை பண்ணிருக்கான். இப்ப தப்பிச்சு போன சரண் கிடைச்சானு கேட்கும் போது கிடைக்கல, ஆனா தேடிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்ல, இன்னொரு பக்கம் இப்ப இந்த சரணுக்கும் அணுக்கும் பின்னாடி யாரு இருக்கான்ற மாதிரி நீங்க கெஸ் பண்றீங்க. எம்எல்ஏ குருமூர்த்தி தான் இருக்காருன்னு கெஸ் பண்றோம். எப்படி சொல்றீங்க? இந்த அணுவுடைய மொபைல எடுத்து பார்க்கும் போதும் அணு சாகரத்துக்கு முன்னாடி 5 இந்த குருமூர்த்திக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. குருமூர்த்தியோட பழைய ரெக்கார்டு எடுத்து பார்த்தா நிறைய இந்த மாதிரியான இல்லீகல் பிசினஸ் எல்லாம் இருக்கு. சோ அவருதான்ற மாதிரியும் சொல்ல, அவர் இப்ப ரூலிங் பார்ட்டியோட எம்எல்ஏ, சாதாரணமெல்லாம் அவளை அரெஸ்ட் பண்ண முடியாது, தகுந்த ஆதாரம் இருந்தா மட்டும்தான் அரெஸ்ட் பண்ண முடியும்ன்ற மாதிரி கமிஷனரும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஓபனிங் சீன்ல காமிச்ச அந்த பிசினஸ் மேனும் அந்த டாக்டர் கிரணுக்கு கால் பண்ணி, நான் நிறைய காசை கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன், கமிஷனர் கேஸ மூடுறேன்னு சொல்லிட்டாருன்ற மாதிரியும் சொல்ல, அவங்களும் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. இங்க தன்னுடைய பிளாட்டுக்கு தன்னோட மாமா கூட போய்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினையும் பின்னாடி இந்த எம்எல்ஏ குருமூர்த்தியோட ஆட்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர ஹீரோயின் கொஞ்சம் பயந்து போறாங்க. அவங்க மாமாவும் கீழே இறங்கி யார் என்னன்னு பாக்கிறதுக்குள்ள அந்த மர்ம நபர்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப காருக்கு வந்த மாமாவும், நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்கம்மா, பயப்படாதன்ற மாதிரி சொல்ல, ஏதா ஃபாலோ பண்றதுக்கு நீங்க இருக்கிறீங்களே மாமா, எல்லாமே பண்ணது நீங்க தானன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்பதான் இன்னொரு ட்விஸ்டா உடைக்கிறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு என்ன ஆயிருக்கோம்னா, நம்ம ஹீரோயின் அந்த சரணை அடிச்சு பாத்ரூம்ல கட்டி போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு இந்த அணு பூந்திருப்பாங்க. இந்த அணு கண்ணை வச்சு நம்ம ஹீரோயினை மிரட்டுவாங்க. எங்க நெட்வொர்க் தெரியாம விளையாடிட்டு இருக்காத, எங்களுக்கு பின்னாடி எம்எல்ஏ குருமூர்த்தி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அணுவை நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு இரும்பு ராட வச்சு அடிச்சிருப்பாங்க. அதுல அணுவும் அன்கான்சியஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அணுவோட காருக்கு வந்து பார்த்தா அங்க இவங்க ரூம்மேட் பிரியாவை கடத்தி வச்சிருப்பாங்க. அவங்களை எப்படியோ ரிலீஸ் பண்றாங்க. நான் தான் இப்படி பண்றேன்ற விஷயத்தை யாருக்கிட்டயோ சொல்லாதன்ற மாதிரியும் பிரியாவை அங்க இருந்து தப்பிக்க வச்சிருப்பாங்க. இப்ப திரும்பி அதே பிளாட்டுக்கு ஒரு பர்தாவும் போட்டுட்டு வந்து வெளிநபர் மாதிரி நம்ம ஹீரோயின் நுழையிறாங்க. இப்ப உள்ள டப்புல இருந்து நம்ம சரணம் எழுந்துக்க, இப்ப சரண் மேலையும் கண்ணை வச்சு உனக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன், ஒண்ணு நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நீ பண்ணணும், இல்லனா செத்துடணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ட்ரக்ஸ் இருக்குங்க, அந்த ட்ரக்ஸையும் அந்த சரணை மூக்கால உரிய சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இரும்பு ராடா அவர்கிட்டயே கொடுத்துட்டு அவர் கையால அங்க நம்ம அணுவை அடிச்சு சாகடிக்க சொல்றாங்க. அப்படிதான் நம்ம அணு அன்கான்சியஸா இருந்து இந்த சரணோட கையால செத்துருப்பாங்க. இப்ப அந்த வீட்டையும் அவரு கையால கிளீன் பண்ண சொல்றாங்க. அவரும் கிளீன் பண்ணிட்டு அணுவை கூட்டிட்டு வந்து அந்த டப்புல போட்டுட்டு சில தடயங்களை அவரே விட்டுட்டு இப்ப அங்க இருக்கிற செவ்வருல இப்ப ஜன்னல் வழியா கீழே இறங்கியும் போயிருப்பாருங்க. இப்ப இதை எல்லாமே பாக்குற போலீஸ்காரங்களும் இவரு தான் அணுவை கொன்னுட்டு தலைமறைவு ஆயிட்டாருன்ற மாதிரி நம்புவாங்க. இப்ப இதை கேக்குற நம்ம ஹீரோயின் ஸ்ருதியோட மாமாவும், அப்ப அந்த சரண் திரும்ப வந்து உண்மையை சொல்லிட்டானா நீ மாட்டிப்பியன்ற மாதிரி கேட்க, அவன் திரும்ப வரமாட்டான், ஏன்னா அவனுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தது தானே இதை எல்லாத்தையும் நான் பண்ண வச்சேன், அந்த ட்ரக்ஸ்ல பாய்சன் கலந்திருக்கேன், அதுல அவன் அந்த ஹாஸ்பிட்டல்லயே செத்துட்டான், அவன் சாகுறப்போ அவனோட பாக்கெட்ல இருந்து அவனோட மொபைல விழ வச்சேன், அந்த மொபைல்ல அந்த மொபைல் அவனோட மொபைல் இல்ல அணுவுடைய மொபைல், அந்த மொபைல்ல தான் இந்த எம்எல்ஏ உடைய வீடியோ ஒன்னு இருந்தது, அந்த வீடியோ ஒரு தாடிக்காரன் கையில போச்சு, அந்த தாடிக்காரனும் அந்த எம்எல்ஏ வச்சு அந்த வீடியோவை காமிச்சு மிரட்டினான்ற மாதிரி பல உண்மைகளை சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா உன்கிட்ட சொல்றேன், ஏன்னா நீயும் அந்த எம்எல்ஏ கீழ 10 வேலை பாக்குற, அணுவோட மொபைல்ல உன்னோட பேர் சேவ் பண்ணதையும் நான் பார்த்தேன், உன்னோட மொபைல்ல நீ அணுக்கு அனுப்பின மெசேஜையும் பார்த்தேன், எம்எல்ஏ ஆல்ரெடி என்னோட ஸ்கின்னை எடுக்க சொல்லி என் மாமாவான உன்கிட்டயே சொல்லியிருக்கான், நீயும் காசுக்காகன்னு சரின்னு சொல்லியிருக்க, இப்ப கூட எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நீ என்ன கூட்டிட்டு வந்தது என்ன கூட்டிட்டு போய் அந்த எம்எல்ஏ கிட்ட விக்கிறதுக்கு தான் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அவர் கார்லயே ஒரு கன் இருக்கோங்க, ஹீரோயினை கொல்றதுக்கு தான் எடுத்துட்டு வந்திருப்பாரு, ஆனா அந்த கண்ணை நம்ம ஹீரோயின் எடுத்து அங்க இருக்கிற எம்எல்ஏட ஆளுங்களோட வண்டியை சுட, எம்எல்ஏட ஆளுங்களும் ஹீரோயினோட மாமாவை தப்பா நினைச்சுக்கிட்டு இவன் நம்ம பக்கமே திரும்பிட்டான் போல இருக்குன்னு சொல்லி பதிலுக்கு அவங்க நம்ம ஹீரோயினோட மாமாவை சுட்டு கொல்றாங்க. நம்ம ஹீரோயினை சுட வரும் போது தான் அட்லாஸ்ட் அந்த இடத்துக்கு இந்த ரஞ்சித் என்ற போலீஸ்காரர் வராரு. அங்க
அங்கிருந்து நம்ம ஹீரோயினையும் காப்பாத்துறாரு. ஹீரோயினையும் தனியா கூட்டிட்டு வந்து, இந்த எல்லா விஷயத்துக்கும் பின்னணியில ஒரு போலீஸ் புத்தி இருக்கணும், அந்த புத்தி உன்னோட புத்தின்னு எனக்கு தெரியுது, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அதனால நீ பண்ண கொலைகளை நான் வெளியே சொல்ல மாட்டேன், ஆனா அந்த எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு தகுந்த ஆதாரம் இல்ல, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்குன்னு சொல்றப்பதான் அந்த எம்எல்ஏ அந்த பெண்களெல்லாம் வச்சு இந்த ஸ்கின் எல்லாம் எடுத்திருப்பாருல, அந்த வீடியோக்கான ஹார்ட் டிஸ்க் நம்ம அணு கிட்ட இருந்திருக்கோங்க, அந்த அணு கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் வாங்கியிருப்பாங்க. சித்தியாலா அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு, அங்க இருக்கிற மாட்டு கொட்டாயில போய் தேடி பாருங்க, அந்த ஹார்ட் டிஸ்க் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்ல, இப்போ இவரும் அந்த இடத்துக்கு போய் தேடி பாக்குறாரு. அப்படி எம்எல்ஏட வீடியோ இருக்கிற ஹார்ட் டிஸ்கும் இவருக்கு கிடைக்குதுங்க. அது மூலமா பெண்களுடைய ஸ்கின்ன வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த எம்எல்ஏக்கும் ஒரு முடிவு வருது, அவரையும் அங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சோ இப்படி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. பயங்கர குழப்பத்தோடையும் கன்ஃபியூஷனோடையும் இடியாப்ப சிக்கல்கள் நிறைய இந்த படத்துல இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், உங்களுக்கும் இந்த கதை புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆக மொத்தத்துல எம்எல்ஏ அரெஸ்ட் ஆயிட்டாருங்க, அவ்வளவுதாங்க. சோ மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஃபிலிம் பையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச்.